குணப்பண்பு எப்படி வெளிப்படும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்னை போன்ற பண்புள்ளவன் அவன் சொல்றார், துன்பம் செய்தவனுக்கு பல நன்மை செய்து அவன் நானும் முடியாக நன்மை செய்யக்கூடிய பண்பு எனக்கு வந்துவிட்டது. ஆசான் அகத்தீசன் ஆச்சியார், இந்த பண்பு உனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, மன்னிக்கும் மனப்பான்மை இருந்தால் போதும், அதுவே நீ மனிதனாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றால் துன்பம் வரத்தான் செய்யும். இந்த பண்பு இன்னொருத்த சொல்வான், வல்லு உன்னுடைய குணப்பண்பு வெளிப்படும், இந்த குணப்பண்பு இதில் வெளிப்படும். என்ன செய்தார் ஒருத்தல் அவன் நான் நன்மை செய்து விடலனா, ஏன் விடலனா, மீண்டும் நினைக்காதே, அவன் செய்த நன்மை செஞ்சு விட்டுடு, மறுபடியும் அவன் சிந்திக்காதே, சிந்திச்சா மறுபடியும் கோபம் வரும், பிரச்சனை வரும், அதனால் விடல்ன்ட்டான். இன்னொரு இடத்த சொல்வான், வல்லு உன் குணப்பண்பு வெளிப்படும், இன்னா செய்தார்க்கு இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வனா. சான்றோன் என்னடா சான்றோன், சான்றோன்னு சொன்னால் யாருன்னு கேட்டான், உனக்கு தீமை செய்தவனுக்கு நன்மை செய்யாவிட்டால் நீ சான்றோன்னு சொல்வதற்கு என்ன தகுதி, இன்னா செய்தார்க்கு இனியவை செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு. அப்படி நன்மை செய் தீமை செய்தவனுக்கு நீ நன்மை செய்யாவிட்டால் நீ சான்றோன் என்று சொல்வதற்கு என்னடாப்பா காய், இன்னும் எப்படி சான்றோன்னு சொல்லுவான். இவ்வளவு உயர்ந்த பண்பு எப்போ வந்தது, சின்ன மனிதனுக்கே இல்லாத பண்பு சொல்லி ஐயா, நான் மனிதனுக்கு இல்லாத பண்பை நான் நூல் எழுத மாட்டேன், கற்பனை எழுதினதே இல்லை, எழுத போனதும் இல்லை. அப்பேற்பட்ட பண்புகள் என்னிடம் இருக்குது, நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். எந்த அளவுக்கு ஐயா புண்ணியம் செஞ்சேன்னா, முடிந்த அளவுக்கு செய்தேன். மாதிரி ஒரு கன்னதானம் செஞ்சேன், தினம் காலையில் 10 நிமிஷம் மாலையில் 10 நிமிடம் ஆசான் அகத்தீசனை பூஜை செய்தேன், பூஜை செய்தேன், புண்ணியம் செய்தேன், குணக்கேடுகள் தீர்ந்தது, மேலும் பூஜை செய்தேன், புண்ணியம் செய்தேன், பாவங்கள் தீர்ந்தது, மேலும் புண்ணியம் செய்தேன், பூஜை செய்தேன், என்னை பற்றி அறிந்து கொண்டேன், மேலும் புண்ணியம் செய்தேன், பூஜை செய்தேன், தலைவனை பற்றி அறிந்து கொண்டேன், மேலும் பூஜை செய்தேன், புண்ணியம் செய்தேன், உடம்பை பற்றி அறிந்தேன், மேலும் புண்ணியம் செய்தேன், பூஜை செய்தேன், உயிரை பற்றி அறிந்தேன், மேலும் புண்ணியம் செய்தேன், பூஜை செய்தேன், உடலுக்கு மாசு இப்படி வந்தது, உயிருக்கு இப்படி மாசு வந்து அறிந்தேன். ஆக ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்குரிய மார்க்கத்தை பூஜையாலும் புண்ணியத்தால் அறிந்து கொண்டேன். ஆகவே இந்த பண்பு எனக்கு வந்து இன்னா செய்தார்க்கு இனிய விஷயக்கள் என்ன பயத்ததோ சால்வன், என்னையா பயன்படும் சான்றோன்னு சொன்னால் என்னன்னு கேட்டேன். அவ்வளோ பெரிய பண்புகள், இத்தனை பண்புகளும் வள்ளுவனுடைய கருணை சிந்தனை வந்ததுக்கு பெரியோர் ராசியாக தான், நல்ல சிந்தனை. இந்த பூஜை செய்யவிட்டால் அன்பர் தமிழர் சொன்னது போல், பூஜை செய்யவிட்டால் பூஜை செய்யாட்டால் இருள் வந்து சூழ்ந்துவிடும். பூஜை என்பது ஒளி, அந்த பூஜையும் அது எது என்ன பூஜைன்னா, அகத்தீசா, நந்தீசா, திருமலை தேவா, கரூர் தேவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, நீங்களாம் பெரியவங்க ஐயா, என்னால் முடியலையா, பல வகையான சிந்திக்கிறேன், கொடூரமான கோபம், வன்மனம், இந்த வன்மன் தீர நீ தான் அருள் செய்வன்னு கேட்டால் அதுவே பூஜை தான், இதுதான் பூஜை. என்னையா பொங்க அப்படி வர தேவையில்லைண்ணா, வச்சே சாப்பிட்டு போ, தனித்திருந்து ஒரு தீபம் ஏற்றலாம், வேண்டாய்யா ஒரு ஊதுபத்தி, அதுவும் வேண்டாய்யா, நல்ல ஒரு நறுமணம் உள்ள ஒரு துர்நாற்றம் இருக்கக்கூடாது, துர்நாற்றம் இருந்தால் ஊதுபத்தி வச்சுக்கலாம், பூ வச்சுருக்கலாம், ஊதுபத்தி இருந்தால் போதும், ஊதுபத்தி வச்சு ஒரு தெளிவாக கேட்டலாம் தேவையில்லை, நாமத்தை சொல்லுன்னா நாமத்தை சொல்ல சொல்ல என்ன வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.